தரம் எட்டு மாணவர்களே வணக்கம். நாங்க வந்து இன்றைக்கு பார்க்க போறது தரம் எட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய ஐந்தாவது அழகான முயற்சி திருவினையாக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாலாவது அழகினுடைய இலக்கண பகுதி வந்து நாங்க உங்களுக்கு தனியா வேற்றுமைகள் ஃபுல்லா படிப்பிக்கிறோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ வந்து ரெடி பண்ணி நாங்க வந்து அதை அப்லோட் பண்ணி இருக்கேன். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, இந்த வீடியோ பார்க்காம நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, அல்ல இதை பார்த்து முடிச்சுட்டு கட்டாயம் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. சரியா, இப்போ வாங்க நாங்க பாடத்துக்குள்ள போலாம். இப்ப இந்த பாடம் வந்து ஒரு கதை. சரியா, ஒரு கதையில ஒரு வீரன், ஒரு போர் வீரன் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு சிலந்திய பார்த்து முயற்சி என்ற என்ன என்று கவனிக்கிறார். அதுதான் இந்த கதை. அப்ப இந்த கதையை பற்றி நான் என்ன செய்ய போறேன், இந்த கதையை உங்களுக்கு ஒரு சுருக்கமா சொல்ல போறேன். அப்ப இந்த சுருக்கத்தை வச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், அதுக்கு தான் இந்த கதையைக்குள்ள வாசிக்கலாம். சரியா, இப்போ அது வரக்கூடிய ஒரு 600 கூட அப்படி ஒரு ஆண்டுகள் இருக்கு, 600 முன். அப்ப அந்த இடத்துல ஸ்கொட்லாந்து தேசம். சரியா, ஸ்கொட்லாந்து தேசத்து மக்கள் வந்து அவன் நாட்டுல ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது. ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது. சரியா, அப்ப அவர்களுக்கு வந்து என்ன விருப்பம் இல்லைன்னா, ஆங்கிலேயர் தங்களை ஆள்றது விருப்பம் இல்லை. இந்த ஆங்கிலேயர்களை பற்றி நீங்க வந்து தரம் 9 படிப்பீங்க மாணவர்களே. அப்ப இவ வந்து என்ன, ஐரோப்பிய தேசத்தை சேர்ந்த அந்நிய நாட்டவர்கள். அப்ப இவர்கள் வந்து தங்களுடைய நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்யறாங்க. அப்ப அதனால இவர்களுடைய ஆட்சி தங்களோட நாட்டை இருக்கக்கூடாது. அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால அங்க வந்து ஒரு போர் நடக்குது. தொடர்ந்து எத்தனை தடவை போர் நடந்தாலும் ஆங்கிலேய வீரர்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டு வீரர்களை அடுக்கினான். இந்த நாட்டு படைகள் எல்லாமே தோல்வியுற்று கொண்டு போகுது. ஒவ்வொரு தோல்வியும் போக போக படைகள் எல்லாம் சிதறி போகின்றன. இந்த நேரத்துல சரியா தொடர்ந்து போர் நடக்குது. அப்ப இந்த போர் பலமுறை தோல்வி அடைஞ்சு போயிட்டு, இதனால என்ன செய்யறார், இப்ப புதுசா ஒரு தலைவரை நியமிச்சிருக்கிறார். அதாவது தளபதியன்னு சொல்லி சொல்லலாம், படைக்கு தலைவர். அப்ப இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார், இவருக்கு பேர் ராபர்ட் ப்ரூஸ். அப்ப இந்த ராபர்ட் ப்ரூஸ் வந்து ஸ்கொட்லாந்து தேசத்தின் படைகளுக்கு தலைவராக திகழ்கின்ற. அப்ப இந்த ராபர்ட் ப்ரூஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இவரும் எத்தனைய தலைவர்களா ஆங்கிலேயர் அடிக்கணும், இந்த நாட்டை விட்டு துரத்தணும் என்று சொல்லி இவங்களுக்கு வந்து ரொம்பவே விருப்பம். அப்ப இந்த ஆங்கிலேயரை துரத்துறதுக்காக ராபர்ட் ப்ரூஸ் வந்து நிறைய தலைவர்கள் போர் புரிகிறார். ஒவ்வொரு போர்லையுமே ராபர்ட் ப்ரூஸ் படை வந்து மிகவும் தோல்வியுற்று போகிறது. அதாவது இவருடைய படைகள் 6 சரியா, 6 இவருடைய படை தோல்வியுறுது. இவருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. 6 அடிச்சு கூட என்னுடைய படை தோல்வியற்று போயிச்சே, எல்லா படை வீரர்களும் சிதறி போனார்களே, படையெல்லாம் உடைந்து சிதறி போயிட்டு, எல்லா மக்களுமே பயத்துல தெரிச்சு ஓடுறாங்க, எந்த படை வீரர்களுமே முன்வர தயாரா இல்லை. இவர் என்ன செய்யறார், போய் தன்னுடைய உயிரை காப்பாத்தணும். தன் நாட்டுக்கு விடுதலை முக்கியம் என்ன முதல் அவருக்கு உயிர் இருக்கணும். தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக இவர் ஓடி மறைகிறார். சரியா, ராபர்ட் ப்ரூஸ் ஓடி மறைகிறார். மலைகளுக்குள்ள ஒளிவார், அல்ல காடுகள் ஒளிவார், அல்லது குடிசைகளுக்குள்ள போய் ஒளிவார். இப்படி ஒளிந்து ஆங்கிலேயிலிருந்து தப்பித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டிருந்த ராபர்ட் ப்ரூஸ் ஒரு நாள் குடிசையில போய் நின்று இந்த நாட்டை நாட்டை பற்றி யோசிக்கிறார். சரியா, ராபர்ட் ப்ரூஸ் வந்து தன்னுடைய நாட்டை பற்றி யோசிக்கும் போது பாக்குற, அட நாம இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோமே, ஆனா இந்த நாட்டுக்கு விடுதலையே கிடைக்காத போல இருக்கே. ஏன்னா இவருடைய மனதில் இருந்த தைரியம் ஊக்கம் எல்லாமே போயிட்டுது. மக்கள் மனதில் இந்த ஊக்கம் போயிட்டுது. ஏன், எத்தனை தடவை அடிச்சும் ஆங்கிலேய படைதான் வெல்லுதுன்னு சொல்லி சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆங்கிலேயர்களால தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணம் மக்கள் மனதில் வந்துவிட்டது. அதனால இப்ப என்ன, தங்களுடைய நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா என்பதே ஒரு அச்சப்பாடான கேள்வியாக இருக்கிறது, ஐயப்பாடாக காணப்படுகிறது இந்த இடத்துல. சரியா, ராபர்ட் ப்ரூஸ் அந்த குடிசையில இருந்த போது அங்கே ஒரு செயற்பாடு நடக்குது. என்ன, இவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிலந்தி வீட்டினுடைய ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு பாய போகுது. அதாவது ஒரு வட்ட குடிசை, அப்ப அதுல வந்து ஒரு வட்டாரத்துல இருந்து, அதாவது ஒரு ஒரு நாங்க என்ன சொல்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவது,
தன்னுடைய வாயில இருந்த ஒரு இடத்துல இதை ஒட்டிட்டு தன்னுடைய வளையின்ற ஒரு முனையை ஒட்டிட்டு அங்கால மற்ற முனையை ஒட்டி மாறி மாறி ஒட்டி ஒட்டி தான் தன்னால் ஒரு வட்டத்துல ஒரு விட்டத்துக்கான ஒரு கூட கட்ட முடியும், அவரால் ஒரு வளைய பின்ன முடியும். அதனால இது ஜோசிக்கு பாயுது பாயுது ஆறு தடவையும் விழுந்து அந்த தொங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய வலையை பிடித்து மேல் நோக்கி அசைகிறது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காம் விழுந்து 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 ஆறு தடவை விழுது. ஏழாவது தடவையும் பாயுது இவர் உத்து பார்க்கிறார். பாவம் இது ஆறு தடவை பாய்ஞ்சிருச்சு, இப்போ ஏழா தடவை பாயுது, இப்பவும் விழுந்துருமா அல்லது காப்பாத பட்டுமா தப்பிச்சு ஓடிடுமா என்று சொல்லி இவர் வந்து பார்க்கிறார். பார்த்தா ஏழாவது தடவை சரியா அந்த சிலந்தி வந்து என்ன செஞ்சிருக்கு, தப்பிச்சிருக்கு. அதாவது அந்த சிலந்தி வந்து சரியா தன்னுடைய வீட்டை கட்டி முடித்து விட்டது அந்த சிலந்தி. அப்பதான் இவர் யோசிக்கிறார், அட இந்த சின்னஞ்சிறு சிலந்தியே சரியா தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு தன்னுடைய வீட்டை தனக்காக கட்டுவதற்கு ஆறு தடவை தோல்வியுற்றும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்றது என்றால் நாங்கள் மனிதர்கள், நாங்களே முயற்சி செய்து பார்க்க கூடாது என்ற எண்ணம் இவருக்கு தருது. சரியா இவர் என்ன செய்கிறார், மீண்டும் ஏழாவது தடவை ஒரு சரியான திட்டத்தை தீட்டுற தீட்டி தன்னுடைய படை வீரர்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு கதைக்கிறார், ஆலோசிக்கிறார், தன்னுடைய திட்டத்தை பற்றி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவாக சரியா ஒரு முடிவுக்கு வரையினா இந்த முறையில தாக்க போறோம். சரி என்ன முறை என்று நான் இப்ப நாங்க உங்களுக்கு அது பெரிய வந்து இல்லை, அது என்ன சொல்லி சொன்னால் இவ இப்போ சரியான திட்டமிடுதலோட பலிக்கிறீங்க. இப்ப அவருடைய வீரத்தை பார்த்து அந்நாட்டு மக்கள் அந்நாட்டில் இருந்த வேற வேற படையினர் வேற வேற படை வீரர்கள் எல்லாம் ஒன்றிணைனா இவைகளோட வந்து சேரினா சேர்ந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஆங்கிலேய படைக்கு எதிராக செயற்படினான். பெரிய போர் மீண்டும் மூழ்கிறது. இந்த போர்ல ஆங்கிலேய படைதான் மிகவும் தோல்வியுற்று இந்த நாட்டை விட்டு விட்டு போகிறது, ஸ்காட்லாந்து தேசத்தை விட்டு விழிக்கிறது. இதுதான் தங்களுடைய நாட்டின் விடிவு காலம் என்று மக்கள் மகிழ்ச்சியில் வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள். இந்த வெற்றி விழாவின் பின் இந்த வெற்றிக்கு பின் காரணமாக இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து படைத்தளபதி ராபர்ட் ப்ரூஸ் மன்னனாகிறான். சரியா அப்ப இது வந்து என்ன கதை, முயற்சி திருவினையாக்கும். அதாவது இந்த கதையில வந்து சிலந்தியை பார்த்து இவரும் என்ன செய்யறார், தன்னுடைய ஏழாவது முயற்சியிலையும் ஈடுபடுறார். ஏழாவது முயற்சியின் விளைவா அவருக்கு என்ன கிடைக்கு, தங்களுடைய நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கு, மன்னனுடைய பட்டம் கிடைக்குது. சரியா அப்ப இது முயற்சியால் அவர் கிடைத்த வெற்றி. இதே மாதிரி முயற்சியால நிறைய வெற்றிகள் இருக்கு. சரி உங்களுக்கு தெரியும், ஒரு கருத்து இருக்கு பாருங்க, அந்த உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கதை சொல்லுவாங்க, முயல் ஓடிச்சாம் ஆமை ஓடிச்சாம், இப்போ இந்த முயல் என்ன செஞ்சிச்சாம் சோம்பரி தனமா பாடத்துக்கு வச்சாம ஆமை வந்துச்சான், சில கதைகள்ல முயல்லாம் வந்துச்சான் ரெண்டும் பேரும். சரியா இப்ப இப்படிப்பட்ட இதுல ஒரு கூற்று இருக்கு, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ரெண்டுல எதுவுமே வெல்லக்கூடிய திறமை கொண்டிருக்கு. சரியா ஆமை வென்ற கதையும் இருக்கு, முயல் வென்ற கதையும் இருக்கு. அப்ப முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது. சரியா அது என்ன அர்த்தம் பண்ணி யோசிக்கிறீங்களா, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது என்றால் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயற்சி செய்யாமை என்றும் வெல்லாது. சரியா விளங்கிச்சா? அப்ப இப்படிப்பட்ட இந்த முயற்சி நிறைய இடங்கள்ல முயற்சி என்பதுதான் அத்தியாவசியமான ஒரு இது, மக்கள் மனத்துல இருக்க வேண்டிய ஒரு பழக்க வழக்கம் என்றாலே முயற்சி. சரியா பாருங்க, தோமஸ் அல்வா எடிசன் ஆயிரமாவது தடவை தன்னுடைய சரியான மின்புமுளை கண்டுபிடித்து முடித்த தோமஸ் அல்வா எடிசன். அப்ப இந்த தோமஸ் அல்வா எடிசனை அவங்க வந்து பேட்டி எடுக்க போயிருக்கணும். சரியா பேட்டி எடுக்க போன இடத்துல தோமஸ் அல்வா எடிசன் சொல்ற அவர் கேட்கணும், ஏன் நீங்கள் 999 தடவை சரியா 999 தடவை தோத்து போயும் ஆயிரமா தடவை என்ன செஞ்சிருக்கிறீங்கள், வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்ப இத்தனை தடவையாலே நீங்க உங்களுக்கு என்ன நன்மை, இத்தனை தடவையாலே உங்களுக்கு என்ன நன்மை வந்தது என்று சொல்லி கேட்கணும். சார் நன்மை செஞ்சு சரி அவங்க கேட்கணும், 999 தடவை முயற்சி செஞ்சிருக்கீங்களே, இத்தனை தடவை முயற்சி செஞ்சால் உங்களுக்கு கடும் நட்டம் ஏற்பட்டிருக்குமே என்று சொல்லி கேட்க இவன் சொல்ற, எனக்கு முயற்சியால நட்டம் எதுவுமே ஏற்படையில. சரியா தோமஸ் அல்வா எடிசன் சொல்ற, எனக்கு முயற்சியால நட்டம் எதுவுமே ஏற்படையில, 999 தடவை தான் எந்தெந்த கண்டுபிடிச்சனான்னு சொல்றேன், அதாவது எந்தெந்த பிள்ளைகள் நடந்தா மின்குமிழ் வேலை செய்யாததுன்றத தான் 999 முறைகள் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து அந்த தோல்விய
அதுல நடத்தின முயற்சியின் பலனா சொல்ற சரியா ஆயிரமா தடவை தான் என்ன கண்டுபிடிச்சான் மின்கும்மல் எப்படி வேலை செய்யும்ன்றது கண்டுபிடிச்சான் ஆனா 999 தடவையும் மின்கும்மல் எப்படி வேலை செய்யாம விடும் என்றதை தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லி சொல்ற சரியா இப்போ வாங்க நாங்க இந்த கதையை வாசிக்கலாம் ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்காட்லாந்து தேசத்து மக்கள் தங்கள் நாட்டின் ஆங்கிலேயர் ஆட்சி தொடரக்கூடாது என்ற முடிவு செய்தார்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே இந்த இரண்டு தேசத்துக்கும் இடையே போர் மூண்டது ஆங்கிலேயர் சேனை ஸ்காட்லாந்து போர் வீரர்கள் மீண்டும் மீண்டும் பலமுறை முறியடித்தது அதன் பிறகு ராபர்ட் புரூஸ் ஸ்காட்லாந்து படைக்கு தலைவராக வந்தார் பிறகு அவர் 6 முறை ஆங்கிலேயரை விரோதமாக படையெடுத்து 6 முறையும் தோல்வியடைந்தார் அதன் பேரில் அவருடைய படை உடைந்து சிதறி போயிற்று அவரது உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது உயிர் தப்பி பிழைக்க அவர் மறைவாக திரிந்தார் சில சமயங்களில் காடுகளில் மறைந்திருப்ப சில வேளைகளில் மலைப்புறங்களில் மறைந்திருப்ப இன்னும் சில நேரங்களில் ஏழை குடியானவர்களுடைய எளிய குடிசைகளில் மறைந்திருப்ப ஆங்கிலேய படை வீரர்கள் அவரை பிடிக்க பெருமுயற்சி செய்தார்கள் அவர் இடம் விட்டு இடம் பெயர்ந்து தப்பி பிழைத்தோட வேண்டியதாயிற்று சில நாட்கள் சென்ற பிறகு இப்படி ஓடிக்கொண்டே இருப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று அவர் நினைத்தார் இனிமேல் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் அன்றிரவு குடிசைக்குள்ளே வைக்கோல் பரப்பி படுக்கையில் படுத்திருந்தார் அவருக்கு தூக்கம் வரவில்லை தம் தோல்வியை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனம் வருந்தி கொண்டிருந்த நெஞ்சில் நின்ற தைரியமும் மூக்கமும் குறைந்து கொண்டே வந்தன இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா என்கிற ஐயப்பாடு அவர் உள்ளத்தில் எழுந்தது இரவு மெதுவாக கலைந்து பொழுது விழிந்தது ஒரு சிலந்தி அவர் கண் பார்வையில் பட்டது அது கூடு கட்டுவதற்காக கூரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தாவிற்று இது விட்டங்களுக்கிடையே வலையை பின்ன ஒரு விட்டத்தை விட்டு மற்றொரு விட்டத்தை பிடிக்க முயன்றது அப்படி பிடிக்க முடியாமல் தவறி விழுந்து வாய் நூலில் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தது பின்னர் முன்னிருந்த இடத்திற்கே திரும்பி வந்தது மறுபடியும் முயன்றது இப்பொழுதும் தவற போயிற்று மூன்றாம் முறையும் முயன்றது பலனில்லை எனினும் சிலந்தி பூச்சி தன் முயற்சியை கைவிடவில்லை நான்காம் முறையும் ஐந்தாம் முறையும் முயன்றது காரியம் வீடேறவில்லை மறுபடியும் முறை முயன்றது மீண்டும் தோல்வியுற்று கீழே விழுந்தது ஏழாவது முறையும் சிலந்தி முயன்றது தன் முழு பலத்துடனும் மாய்நூலில் ஊசலாடிச்சு இப்பொழுதும் அதற்கு தோல்விதான் கிடைக்குமா இல்லை அதற்கு வெற்றி கிட்டி விட்டதா என்று அடுத்த விட்டத்தை அது எட்டி பிடித்து பிடித்து கொண்டு விட்டது புரூஸ் தம்மை நினைத்து வெட்கப்பட்டார் ஓர் அற்பமான சிலந்தி விடாமுயற்சியை கொண்டு தன் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்குமாயின் நானே இன்னும் முயன்று நம் காரியத்தை வெற்றி காணக்கூடாது என்று எண்ணினார் மீண்டும் ஒருமுறை முயலத்தான் வேண்டும் இந்த முயற்சி சிலந்தியைப் போல அவருக்கு ஏழாவது முயற்சி சிலந்தி பூச்சியை நினைத்து கொண்டே ஊக்கத்தோடும் உறுதியோடும் மறைந்த விடத்திலிருந்து வெளியே வந்தார் தம் நண்பர்களை ஒருங்கூட்டி சந்தித்தார் அவர்களுடன் கலந்தாலோசித்தார் படைகளை ஒன்று திரட்டினார் தம் திட்டத்தை போர் வீரர்களுக்கு தெரிவித்தார் அவர் தீட்டிய திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் போர் வீரர்கள் அவரிடம் வந்து அவருடைய சேனையில் சேர்ந்து கொண்டனர் தோல்வி கண்டு சிதறி ஓடிற்று இந்த தடவை ஆங்கிலேய படை முழு தோல்வி கண்டு சிதறி ஓடிற்று ராபர்ட் புரூஸ் போரில் வென்ற ஸ்காட்லாந்து விடுதலை பெற்றது அதன் மக்கள் அனைவரும் வெற்றி விழா கொண்டாடினார்கள் ராபர்ட் புரூஸ் ஸ்காட்லாந்தின் மன்னனானார் சரியா ஸோ இந்த கதை வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு நம்பர் தர போகிறேன் இந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அதை நீங்கள் செய்ய சொல்லி கூட அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லிக்கலாம் சரியா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தங்களோட சேனல் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டி இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை சொல்லிக்கொள்ளலாம் சரியா சைபர் 2 1 224 31 27 சரியா சைபர் 2 1 224 31 27 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டயல் செய்கிறது மூலம் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லிச்சோன்னா எங்களுடைய சேனல் பற்றிய குறைகள் நிறைகள்
சரியா? உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை கட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய சேனல் என்றதில் நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளலாம். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து அரும்பதங்களை பார்ப்போம். சேனை படை விரோதமாக எதிராக குடியானவர் மக்கள் ஐயப்பாடு சந்தேகம் ஈரேட நிறைவேற முறியடித்தல் தோற்கடித்தல். அப்போ இப்போ நாங்கள் வந்து வளமையை போல விநாயகர் செய்ய போறோம்னா முதல் மூன்று கோவில்களுக்குமானபடியை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? அடுத்த ரெண்டு கோவிலுக்கு முன்னபடியை நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் போட போறீங்க. சரியா? பார்ப்போம். ஸ்காட்லாந்து நாட்டவருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் போர் மூல காரணம் என்ன? ஆங்கிலேயர் ஸ்காட்லாந்து தேசத்தை ஆட்சி புரிந்து வந்தனர். ஆனால் அந்நாட்டு மக்களுக்கோ தம் இனத்தவரே தம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினால் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து தாம் மீண்டு பெற விடுதலை பெற போர் பூண்டனர். அடுத்தது ராபர்ட் ப்ரூஸ் ஏற்பட்ட ஐயப்பாடு. அவ்வையப்பாடு ஏற்பட காரணம் ஐயப்பாடு என்ன? தம் நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமா? ஐயப்பாடு ஏற்பட காரணம் அவர் மனதில் இருந்த ஊக்கம் தைரியம் அத்தனையுமே துவண்டு போயின. ராபர்ட் ப்ரூஸ் ஏன் மறைந்து தெரிந்தார்? எங்கெங்கெல்லாம் மறைந்திருந்தார்? ராபர்ட் ப்ரூஸ் மறைந்து தெரிந்திருக்க காரணம் ஆறு முறை அவர்களது படை தோல்வியுற்று படை வீரர்கள் அனைவரும் சிதறி போனனர். இதனால் இவர் தனது உயிரை காப்பாற்ற மறைந்து திரிந்தார். மறைந்து திரிந்த இடங்கள் சில வேளைகளில் மலைகள், சில சமயங்களில் காடுகள், சில சமயங்களில் ஏழை குடியானவர்களின் வீடுகளிலும் தங்கியிருந்தார். சரியா? அடுத்த நாலு கல்விக்கும் ரெண்டு கல்விகளுக்கும் வரபடியே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. இதனுடைய இலக்கண பகுதியும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை தான். அப்போ நான் சொல்லியிருந்த முதலாம் வேற்றுமையில இருந்து எட்டாம் வேற்றுமை வரைக்கும் முழு வேற்றுமையை பற்றியும் அந்த வீடியோவில் வந்துருக்கு. சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கோனீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கட்டாயமாக உங்களுக்கு பரீட்சைக்கு உதவும். மாணவர்களே, அதை நீங்கள் கட்டாயமாக பார்த்துக்கொள்ளணும். சரியா? பாய் மாணவர்களே. இதோட நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய அட்வான்ஸ் லேர்னிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இன்றைக்கு தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கேட்டுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.